எண்டு எண்டு கரெக்ட் இல்லையா? தப்பாக இருக்கு, தப்பாக இருக்குது, கரெக்டாக இல்லை, தப்பாக இருக்குது. எங்கே இருக்குது தப்பா? ஆ, எங்கே இருக்குது? இந்த பீம், இந்த பீமோடைய கார்னரை எண்டில் அந்த இன்ஜினில் கீழே நீங்கள் பார்த்துட்டு போனாலும் ஓகே. ஆனால் லெஃப்ட் லைன் மிஸ் ஆகும், கார்னர் லைன் செக் பண்ணால் எந்த மிஸ்டேக்கும் வராது, புரியுதா? ஸ்டேரிங் ப்ராப்ளம் இல்லை, இந்த லைனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாட்டேங்கிறீங்க. லைன் ஃபோக்கஸ் பண்ணுங்க, லைன் எங்கெங்கே பெண்ட் ஆகுது கார்னர் கரெக்டாக இருக்கா? ஒன் சைடு பார்த்தாலே ஓகே தான். நீங்கள் ரெண்டு சைடும் டூ வே பார்க்கணும் அவசியம் இல்லை. எப்போவுமே யூ டர்ன் ஒரு சைடு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு சைடு நீங்கள் பார்த்துட்டு ஒன் கார்னரை நீங்கள் யூ டர்ன் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் ப்ராப்ளம் இல்லை, அந்த லைனை நீங்கள் செக் பண்ண மாட்டிருக்கீங்க. அந்த லைனை செக் பண்ணல, லைனை செக் பண்ணுங்க, கார்னர் லைனே செக் ஆகட்டும். எப்படி கட் பண்ணுறோம், எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறோம் முக்கியம் கிடையாது, அது எப்படி வேணாலும் நம்ம ஸ்டைலில் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த லைன் ஃபோக்கஸ் நம்ம பண்ண பண்ண தான் உங்களுக்கு அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் கிளியராக வரும். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக நம்ம உங்கள் பேர் நாம்கே சுபம் யாதவ். சுபம் யாதவுக்கு ரவுண்டு போர்டு கிளாஸும் ப்ளஸ்ஸு ரவுண்டு போர்டுலேருந்து வெளியில் வரும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஒரு 10 மினிட்ஸ் தான். கிளச்சு கேர்ஃபுல்லாக லெக் டவுன் தரும், ஷேக் ஆரம்பி லெக் ஷேக் ஆறானா ஷேக் கீ வரேன். அப்போ உப்பர் வெளியில் இந்த ஹீல் வந்து வெளியில் இருந்ததுன்னா எப்போவுமே நிறைய பேருக்கு இந்த கால் கிளச் எடுக்கும்போது பதட்டம் வரும். அந்த பதட்டம் இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னா எப்போவுமே இந்த பாருங்கள் ஹீல், இதான் ஹீல், செப்பல் போடுறீங்க, ஹீல் டவுனில் இருக்கணும். ஹீல் டவுனில் இருந்தால் இது எடுக்கும்போது இங்கே பாருங்கள் நான் எடுக்கிறேன், இது ஷேக் ஆகாது. ஹீல் மேலே இருந்ததுன்னா அப்படி இங்கே பாருங்க, இப்படி மேலே இருந்ததுன்னா கிளச் எடுக்கும்போது அபிஷேகம், சரிங்களா? ஹீல் டவுன் பண்ணி லைட்டாக ஃபிங்கர் மட்டும் லைட்டாக ரிலீஸ் பண்ணும், ஒரு இன்ச்சஸ் சென்டிமீட்டர் லெவல், ஓகேவா? கரெக்டாக அந்த கார்னரை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருங்க சார். யூட்டனு குமான தீன் சார்பாக இருக்குமான சலம், லைட்டாக பெண்ட் பாருங்கள், அந்த கார்னர் பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம், லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் செகண்டில் போகலாம், இன்க்ரீஸ் பண்ணால் செகண்டில் போகலாம், செகண்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்பீடு, தோட இன்க்ரீஸ் கரணே, ஓகே, ஓவர் இன்க்ரீஸ் கரணே, பராபர் நே லைனை கரெக்டாக பாருங்கள், லைன் பண்ணி பண்ணி எடுங்க, தோட இன்க்ரீஸ் கரெக்டே பண்ணுங்கள், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாமல் நீங்கள் தடமாறினீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் பண்ணுங்கள், கிளச்சு செகண்ட் ரிமூவ் பண்ணி, இப்போ இந்த நார்மல் ஸ்பீடு, ஓகே, இப்போ நார்மல் ஸ்பீட்லேயே ஸ்டேரிங் அப்படியே கொண்டு போங்க, செகண்ட் லெவல்லாம் இப்போ அப்போ ஸ்பீடுலாம் நார்மலாக நார்மல் ஸ்பீடு, ஓகே. அந்த லைன் கார்னர் பாருங்கள், அந்த பீம் கார்னர் இருக்குல்ல, எண்டு கார்னர், ஆமாம், அந்த லைன் கார்னர் பாருங்கள், திரும்ப அந்த கார்னரே பாருங்கள், அப்படியே கார்னரே பாருங்கள், கார்னர் பார்த்து பார்த்து பெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, திரும்ப அந்த கார்னர் பாருங்கள், கார்னர் கரெக்டாக இருக்கேன், ஒன் சைடு பார்த்தாலே ஓகே தான். நீங்கள் ரெண்டு சைடும் டூ வே பார்க்கணும் அவசியம் இல்லை, எப்போவுமே யூ டர்ன் ஒரு சைடு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு சைடு நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒன் கார்னரை நீங்கள் யூ டர்ன் பண்ணிக்கலாம், அந்த கார்னர் பாருங்கள், அந்த கார்னர் கொஞ்சம் ஸ்லோ, ஆ கொஞ்சம் நார்மல், ஆ இப்போ அந்த கார்னர், அந்த எண்டு கார்னர் பெண்டாக தான், பெண்டானா கொஞ்சம் மூமெண்ட்டு லைட்டாக, அந்த எண்டு பாருங்கள், எண்டு எண்டு கரெக்ட் இல்லையா? தப்பாக இருக்க, தப்பாக இருக்குது, கரெக்டாக இல்லை, தப்பாக இருக்குது. எங்கே இருக்குது தப்பா? ஆ, எங்கே இருக்குது? ஸ்டேரிங் ப்ராப்ளம் இல்லை, அந்த லைனை நீங்கள் செக் பண்ண மாட்டிருக்கீங்க. அந்த லைனை செக் பண்ணல, ஆ லைனை செக் பண்ணுங்கள், கார்னர் லைனே செக் ஆகட்டும். கார்னர் லைன் செக் பண்ணால் எந்த மிஸ்டேக்கும் வராது, புரியுதா? ஸ்டேரிங் ப்ராப்ளம் இல்லை, அந்த லைனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாட்டேங்கிறீங்க. லைன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், லைன் எங்கெங்கே பெண்ட் ஆகுது பாருங்க, அந்த எண்டு கார்னர் ஒயிட் இருக்குல்ல, அந்த லைன் ஃபோக்கஸ் கரோம், ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படியே போங்க, ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே போங்க, அந்த லைனை ஃபோக்கஸ் பண்ண பண்ண தெரியும் அந்த கேமராவில், ஆ லைன் ஃபோக்கஸ், ரெட்ல அங்கே என்ன ஸ்டாப்பிங்க, ஆ மூமெண்ட்டு மூமெண்ட்டு பாருங்க, மூமெண்ட் இருக்கா, மூமெண்ட்டு, அந்த எண்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க, லைன் மட்டும் தான் ஃபோக்கஸ், வேறு எதுவும் கிடையாது உங்களுக்கு. லைனை ஃபோக்கஸ் 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 பண்ணிக்கிட்டே இருங்க, அப்படி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி மூமெண்ட் கொடுத்துட்டே இருங்க சார், ரேஸ்க்கு தொட தொட டால்கே டால்கே ஃபோக்கஸ் கரோம்,
ஃபுல் மைண்ட் ஃபுல்லாக லைன் ஃபோக்கஸ் தான். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் கரெக்டாக வரும். லைன் ஃபோக்கஸ் பண்ணு, லைன் ஃபோக்கஸ் பண்ணு. அதாவது ஸ்டீரிங் நம்ம எப்படி லைன் ஃபோக்கஸ், லைன் ஃபோக்கஸ் சுந்தரா மே பாத் கரேங்க. நம்ம ஸ்டீரிங் எப்படி கட் பண்ணுறோம், எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறோம்னு முக்கியம் கிடையாது. அது எப்படி வேணாலும் நம்ம ஸ்டைலில் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த லைன் ஃபோக்கஸ் நம்ம பண்ண பண்ண தான் உங்களுக்கு அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் கிளியராக வரும். இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டு ரவுண்டு போட்டதுக்கப்புறம் இவருடைய கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்கா என்னன்னு பாருங்கள். ஜெகா ஹேனா தோடா ஜா, ஆனால் ஃபோக்கஸ் பண்ண லைனை ஃபோக்கஸ் பண்ணால் நோ டச்சிங்கு, டச் ஆகாது, ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த ஒன் சைடு லைன் மட்டும் தான் ஃபோக்கஸ் உங்களுக்கு, அது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளியராக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஸ்டீரிங் கண்ட்ரோலை எடுத்துடுவீங்க, சரிங்களா? பராபர் கரைகாத்தும் அப்போ ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆஜி தும்க்கு ஆஜாயிங்க. எத்தனை கிளாஸ், எத்தனை கிளாஸ்? பாய்ஸாக இருந்தால் நான் சிக்ஸ்த்து செவன்த்தில் வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல் வருதான் பார்ப்பேன். அது வரைக்கும் வரலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோலுக்கு யூ டர்ன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரி சர்க்கிளுக்கு தோட்டத்தோட ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதே கேர்ள்ஸாக இருந்தால் ஒரு பத்து கிளாஸ் வரைக்கும் நான் பார்ப்பேன், 10-12 வரைக்கும் பார்ப்பேன். 12 வரைக்கும் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டீரிங் கண்ட்ரோலுக்கு தேவையான விஷயங்களை நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன். எப்போவுமே ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் ஒரு பிகினரால் வண்டி ப்ராப்பராக டிரைவ் பண்ண முடியும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் இல்லைன்னா தொடர்ந்து மிஸ்டேக் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் கிளச் கண்ட்ரோல் எடுத்தாலும் பிரேக் கண்ட்ரோல் எடுத்தாலும் ஸ்டீரிங் அப்கா நெய் ஆகாத்தோம் அப்கா திக்கத்து வச்சாங்க, ப்ராப்ளம் வந்துடும். அப்போ இவர் ரெண்டு ரவுண்டு கொடுத்துருக்கேன், இப்போ தேர்ட் ரவுண்டு. ஸ்டீரிங் கண்ட்ரோல் இல்லாதவங்க இந்த வீடியோ உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி இப்படிலாம் பெண்ட் பண்ணுறாரு. கேச கேச பெண்ட் தர்றேன், கார்னர் பீஸ் தான் சொல்லியிருக்கேன் அவருக்கு. அந்த கார்னரை கெஸ் பண்ணி கெஸ் பண்ணி பெண்ட் பண்ணுறாரு. அந்த கெஸ்ஸிங்கை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்டீரிங்கில் பயம் வர்றது, பதட்டம் வர்றது, ரன்னிங்கில் போயிட்டு இருந்தாலும் அப்படியே ஷேக் பண்ணுவாங்க, எங்கே மோதிடுமோன்னு சொல்லிட்டு டென்ஷன்லேயே போவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்டீரிங் கண்ட்ரோலில் வந்து ரவுண்ட் போர்டில் ஓட்ட விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரோல் கிடச்சிரும் கார்னர் பீஸு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த லைன் எங்கெங்கெல்லாம் வளையுதோ அங்கெங்கெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்பீடை குறைச்சி குறைச்சி வளைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு ஸ்ட்ரெயிட்டாக ஓட்ட விடுறது. நிறைய பிகினர் ட்ரைனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஓட்ட விடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நிறைய கிலோமீட்டர் ஓட்டியும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோலை எடுக்க முடியாமல் ஃபைனலில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுது. ஸ்டீரிங் கண்ட்ரோல் வராமல் இருக்கும் எவ்வளோ பேருக்கு வரான், 8% 10% பேருக்கு வராமல் இருக்கும். சோ ஆத்மி ஆகத்தும் 10 ஆத்மிக்கும் ஸ்டீரிங் கண்ட்ரோல் நெய்யாங்க வராமல் இருக்கும். ஆனால் 90% பீப்புளுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் கண்டிப்பாக வரும். ஆனால் அவங்க 90% பீப்புளை முயற்சி பண்ணுறது கிடையாது. கார்னர் பீஸு, கார்னர் கேப் இருக்கா? இருக்குது. கேப் இல்லைன்னா கிளச் பிரேக் கேப் இருக்குது.
அப்போ அந்த 90% பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ட்ரைனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்கறதில்ல. ஏன்னா இதில் டைமிங் வேஸ்ட்டாக போகுது அவங்களுக்கு. ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்றலாம் அப்படி தான் பார்க்குறாங்க தவிர, ஏதாவது அவங்களுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதில்ல. நானும் ஸ்ட்ரைட்டாக ஓட்ட விடுவேன், ஆனால் அவங்களுடைய ஓட்டத்தை நான் பார்ப்பேன். அந்த ஓட்டத்தை ஸ்ட்ரைட் ஓட்டத்துலேயே அவங்க ஸ்டீரிங் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா அவங்க ரவுண்ட் போர்டு கிளாஸ் நான் கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருப்பீங்க, நான் நிறைய பேருக்கு ரவுண்ட் போர்டு கிளாஸ் கொடுக்காமையே கிளாஸை முடிச்சிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி பதட்டத்தில் இருக்கவங்க நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சார் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, கட் பண்ண முடியல. இவர் ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது எப்படி இருந்தார், இப்போ அவர் ஃபேஸ் கட்டி எப்படி இருக்குது, ஸ்டார்டிங்குமே துன்கோர் டென்ஷன், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்போ அப்போ இந்த 10 நிமிஷம் அவருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது கார்னர். இப்போ இந்த 10 நிமிஷம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் மெயின் ரோட்டில் ஓட்ட ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்னதாக ஒரு மைண்டில் தான் பண்ணுவார் தவிர மிஸ்டேக்கு, அதிகமாக அவருக்கு பதட்டம் தெரியாது பாடியில். மோஸ்ட்லி பயம் வர்றது நிறைய பேருக்கு வந்து கிளச்சால இல்லை, பிரேக்கால இல்லை, ஸ்டீரிங் கண்ட்ரோல்னால தான் நிறைய பேருக்கு பயமே வருது. அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் நம்ம கைக்குள்ளே இருக்க மாட்டிருக்கு, எதனால் இருக்க மாட்டிருக்கு, நமக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. அபி சீதா ஜாவ் இப்போ லெஃப்ட் பாருங்க, மிடில் லைன், மிடில் லைனு, இந்த லைன். இப்போ இந்த மிடில் லைனில் கரெக்டாக போகிறீங்களா பார்ப்போம். மிடில் லைன் பே பராபர் ஜாவ், ஒன் சைடு என்ன கார்னர் தேக்கே ஜாவ் மிடில் லைன், அந்த கார்னரை பார்த்துட்டே போட்டுங்க வண்டி. தேர்டு கார்னர், அந்த எண்டு கார்னர் தேக்கலாம் ஃபாஸ்ட், அந்த எண்டு எண்டு கார்னர் கரெக்டாக பாருங்க. இவர் முதல்ல ஓட்டிட்டு வரும்போது இவ்வளோ ஸ்டீரிங் ஷேக் நிறைய இருந்திருக்கும், அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டல, நான் ஸ்டார்ட் பண்ணாதான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த லைனில் இவர் போகிறது போகிற விஷயத்தை நீங்கள் நல்லா பாருங்கள், கவனிங்க, உன்னிப்பாக கவனிங்க. சீதாஜா ரெட்டு ஸ்லோ ஸ்டாப், செகண்ட்லேருந்து ஃபஸ்ட் கியர் ரெடியாக இரு. அந்த க்ரீன் லைட் இருக்குல்ல, அது லைட்டாக ஆஃப் ஆகும், ஆஃப் ஆன லைட்டாக மூவ் பண்ண. ஃபஸ்ட் ஃபைவ்ல கேட்கறேன், பிரேக் யூஸ் பண்ணேன், ரெடி கரோம். ஆ ஓகே, ஸ்லோலி ஸ்லோலி தோட ஒரு 1/2 இன்ச் ஓகேவா. இப்போ ரேஸ் தோட லைன் பார்த்துக்கோங்க, இந்த லைன் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஸ்பீடு லைன் ஃபோக்கஸ் பண்ணு, ஒன் சைடு லைன், செகண்ட் கியர் ஒன் சைடு லைன் நல்ல பார், ஒன் சைடு லைன் இந்த ஒன் சைடு லைன் கார்னர் சொன்னல, ஆமாம் அந்த கார்னர் பார்த்துட்டே போ. அந்த ஒன் சைடு லைன் கார்னர், நெக்ஸ்ட்டு தேர்டு கியர். இப்போ ஒவ்வொரு கியரை இவர் இன்க்ரீஸ் பண்ணுறாரு, அந்த கார்னர் கரெக்டாக இருக்காம்பா. அங்கே சொல்லிக் கொடுத்த மைண்டு அவருக்கு கார்னர் பீஸ் கரெக்டாக அந்த கார்னர் பார்க்குறீங்க ஓகேவா. ரைட் இண்டிகேட்டர் ரைட்டு ரைட் ரைட்டு ரைட் ரைட் அந்த பக்கம். அப்போ லைன் சேஞ்ச், பிரேக் கிளச்சு ஸ்லோ பண்ணி செகண்ட் கியர் லைன் சேஞ்ச் பண்ணுங்க, அந்த கார்னர் பாருங்கள் செகண்ட் கியர், செகண்ட் கியரில் மூவ் பண்ண முடியாதுல்ல, கார்னர் கார்னர் இந்த கார்னர் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கியர் அந்த கார்னர் அப்படியே பாருங்கள், தெரியுது அந்த கார்னரு. அப்படி கார்னர்லேயே யூடன் பண்ணணும் சரியா, யூடன் இப்போ தான் கொடுக்குறேன் அவருக்கு, கொஞ்சம் சொதப்புவார், இருந்தாலும் அந்த வீடியோ பாருங்கள். லாங்குவேஜ் தெரியாது, பிரேக் லூஸு கிளச்சில் ஹீட் பிரேக் லூஸ் பண்ணி, ஓகே ஓகே அந்த கார்னரே பாருங்கள், ரேஸ் தொட தொட கருக்கு அந்த கார்னர் தேக்கம் ஃபுல் கார்னரு, கார்னர் பூரா உதிரி சேஞ்ச் வரும் என்ன இஸ்ரோ லைன் 1 2 ஏ கார்னர் தேக்கம் லெஃப்ட் மிஸ்டேக் ஆச்சா, ஏன்னா
ஃபர்ஸ்ட் டைம் யூ டர்ன் பண்ணுறீங்க நீங்கள், ஓகேவா? அதை போக போகலாமா? அந்த யூ டர்ன் நீங்கள் நெக்ஸ்ட்டு நான் யூ டர்ன் கிளாஸ் தரேன், ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். சீதாஜா லெஃப்ட் செகண்ட் கேட். இப்போ அந்த லெஃப்டில் இவர் எப்படி திருப்பலான்னு பார்க்கலாம், சரிங்களா? ஆஜி அப்போ டோ கிளாஸ் தெரியுங்க, சரிங்க? பார்த்து வெயிட் பண்ணுறேன். கிளச்சு தேர்டு நிக்கால் ஜா, லெஃப்டில் வந்துடுங்க. லெஃப்ட்டில் வரும்போது இந்த லைன் ஃபோக்கஸ் பண்ணு. ஆ ஓகேவா? லைன் கரெக்டாக இருக்கா கார்னரில்? லெஃப்ட்டு இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர், உப்பர் உப்பர், கிளச்சு, கண்ட்ரோல் பிரேக்கு, செகண்ட் கியரு, லைட்டாக மூவ் பண்ணுங்கள். செகண்ட்லேயே டர்ன் பண்ணுங்கள். சரி, கொஞ்சம் ரேஸ் தோட ரேஸ் கருக்கு டர்ன் பண்ணும்போது இந்த லெஃப்ட் கார்னர் இங்கே வந்துடணும். இந்த லெஃப்ட் கார்னர் பாருங்கள், இந்த லெஃப்ட் கார்னர். ஓகே, இந்த லெஃப்ட் கார்னர் எப்படி இருக்குது? ஓகேவா? ஆ, ரிலீஸ். ஓகே, ரேஸ் பண்ணுங்கள். டிரைவிங் வராதவங்க யாருமே கிடையாது, எல்லாத்துக்கும் டிரைவிங் வரும். கரெக்டாக ட்ரெயின் பண்ணால் எல்லாத்துக்குமே வரும் டிரைவிங், சரிங்களா? ஃபஸ்ட் லைன்லேயே போகும், ஏ லைன், டபுள் ஹேண்டில், ஃபஸ்ட் ஹேண்டில், டபுள் ஹேண்டில், டபுள் ஹேண்டில், ரேஸ் கம் பண்ணு, லைன் செக் பண்ணு, இந்த லைன் செக் பண்ணு, லெஃப்ட் லைன், லெஃப்ட் லைன். ஓகேவா? கரெக்டாக இருக்கா? அப்போ போயிட்டே இருங்க. லெஃப்ட் லைனில் செக் பண்ணும்போது சிங்கிள் ஹேண்டு தேர்டு கேர் லைன் செக் பண்ணு. அந்த கார்னர், இந்த கார்னரே பாருங்க, அந்த கார்னர் ஒயிட் லைனு கார்னர். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக போவீங்கன்னு அர்த்தம், புரியுதுங்களா? ஒயிட் லைன் கார்னர் பண்ணலன்னா எதுவுமே பண்ண முடியாது. போயிட்டே இருங்க, ஸ்ட்ரைட்டாக போடுங்க. இப்போ லைன் சேஞ்ச் பண்ணலாம், அந்த லைன் சேஞ்ச் பண்ணுங்கள், இண்டிகேட்டர் ரைட்டு. ஓகேவா? இப்போ அந்த கார்னர், அந்த கார்னர் பாருங்கள், அந்த பட்டி கார்னர். சீதாஜா இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணு, மிடில் பட்டி கார்னர் பாருங்கள், அந்த பட்டி கார்னர். சார் கார்னர் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும், புரியுதா? ஷேக் ஆகக்கூடாது. அங்கே ஸ்பீட் பிரேக் இருக்கா? அப்போ டவுன் கியர், செகண்ட் கியர், கிளச் பிரேக்கு, கார்னர், செகண்ட் கியர், இந்த கார்னர் பாருங்கள். ஓகேவா? அதே கார்னரு, அதே கார்னரு அப்படியே மூவ் பண்ணு. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு கார்னருக்கு அந்த மெஷர்மெண்ட்டு ஸ்டிக்கரு பண்ணாங்க, ஸ்டிக்கர் போடுறேன். இதுவரைக்கும் நான் ஸ்டிக்கர் போட்டதே இல்லை. நிறைய பேருக்கு அந்த கார்னர் சொன்னால் அந்த ஸ்டிக்கர் இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட்டாக கார்னர் அங்கே யூ டர்ன் பண்ணணும். கார்னர் கரெக்டாக இருக்கா? கரெக்ட், கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கு. கார்னர் பண்ணு, கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். கார்னர் ஸ்டாப், ஃபஸ்ட்டு கேர். இதுதான் ஃபைனல் முடிய போகிறாரு. இதில் யூ டர்ன் எப்படி பண்ணுவான்னு பார்க்கலாம், சரிங்களா? சரி, லைட்டாக மூமெண்ட், கிளச்சு கரெக்டாக ஓரளவுக்கு. ஓகேவா? ஓகே, ஓகே. லைட்டாக இதே மூமெண்ட்டு தான், ஒன் பை ஒன்னாக கட் பண்ணுங்க. ஒன்று டூ கரெக்டாக கட் பண்ணுங்கள். லெஃப்ட்டு கரெக்டாக இந்த கார்னர், கிளச்சு பிரேக்கு, ஓகேவா? ஆ சரி, கரெக்டாக நிப்பாட்டாரா? கரெக்ட். எப்படி இருக்குது ஃபீலு? நல்லாதான் இருக்கு.